என் வயசுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் இப்ப கொரோனா டைம்ன்றதுனால யாரும் வெளியே போய் விளையாடக்கூடாது. அப்படியே வெளியே போனாலும் மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப் போட்டு கை கழுவணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணும், 6 ஃபீட் கஷாயம்லாம் குடிக்கணும், ரெகுலராக கஷாயம் குடிங்க. கசப்பாக இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும், ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. கொரோனாலேருந்து நம்மளை பாதிப்பை குறைக்கும். நல்லா பழம் அதெல்லாம் சாப்பிடணும், ஏன்னா வந்து எதிர்ப்பு சக்தி தேவை கொரோனாக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் டாக்டர் நிகழ்வுகளுக்காக நான் உங்கள் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழுவிற்கு புதிய உறுப்பினர்களை நியமித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தமிழகத்தில் மாநில திட்டக்குழு முதலமைச்சர் தலைமையின் கீழ் ஒரு ஆலோசனை அமைப்பாக செயல்பட்டு மாநிலத்தின் பல்வேறு வளர்ச்சிக்கான செயல்பாடுகளில் தனது பரிந்துரைகளை அரசுக்கு அளித்து வருகிறது. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்களின் கீழ் வளர்ச்சி சார்ந்த முக்கிய துறைகளின் நிபுணர்களை உறுப்பினர்களாக கொண்டு இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில வளர்ச்சி கொள்கை குழுவை பின்வருமாறு திருத்தியமைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி பேராசிரியர் ஜே ஜெயரஞ்சன் அவர்கள் மாநில வளர்ச்சி கொள்கை குழுவின் துணைத் தலைவராகவும், பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் முழுநேர உறுப்பினராகவும், பேராசிரியர் விஜயபாஸ்கர், பேராசிரியர் சுல்தான் அகமத் இஸ்மாயில், தீனபந்து, மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா, மல்லிகா சீனிவாசன், மருத்துவர் அமலோற்பவநாதன், சித்த மருத்துவர் சிவராமன் மற்றும் முனைவர் நர்த்திக நடராஜ் உள்ளிட்டோர் பகுதி நேர உறுப்பினர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100,000 பதிவாகியுள்ளது. கடந்த 2 மாதத்தில் இருந்த தொற்று பாதிப்பு தற்போது குறைய தொடங்கியுள்ளது. நேற்றைய தினம் 1.14 லட்சம் புதிய கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில், இன்றைய நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 1,636,000 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல 1,74,399 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 2,427 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு ஒட்டுமொத்த எண்ணிக்கை 2,89,09,975 அதிகரித்துள்ளது. இதில் 2,71,19,180 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது தொற்று பாதிப்பு குறைய தொடங்கியுள்ள நிலையில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் சில தளர்வுகளை அறிவித்துள்ளது. ஆனால் ஹரியானா, சிக்கிம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜூன் 14 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகளுடன் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. காலை 6 மணி முதல் 5 மணி வரை மளிகை, காய்கறிகள், இறைச்சி கடைகள், பழக்கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வாடகை கார்களில் 3 பயணிகள், ஆட்டோக்களில் 2 பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் பாதுகாப்பு சேவை மையங்கள், அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகளை ஈபதிவுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் எலக்ட்ரீஷியன்கள், பிளம்பர்கள், தச்சர்கள் போன்ற சுய தொழில் புரிவோருக்கு ஈபதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் சுய தொழில் செய்வோர் அதிக அளவில் பதிவு செய்ய முயன்றதால் இணையதளம் முடக்கியது. சுய தொழில் செய்வோர் ஒரே நேரத்தில் விண்ணப்பித்து வருவதால் ஈபதிவு இணையதளம் முடக்கியது. சென்னை சாலிகிராமம் காந்தி நகரில் தனியார் வாகனங்கள் கட்டுமான கழிவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த வடபழனி கோவிலுக்கு சொந்தமான 250 கோடி மதிப்புள்ள 5.5 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது. கோவில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்த இடங்களில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்தை 100 நாளில் செயல்படுத்துவோம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் யார் தவறு செய்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிலும் அந்த இடத்தை பயன்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்த பிறகுதான் கோயில் நிலங்களை யாரும் தனியார் எடுத்துக் கொள்வதற்கு இந்து சமயத்துறை அனுமதிக்காது. ஆனால் மக்கள் நலன் கருதி அவள் நீண்ட நாள் அங்கே இருந்தால் அந்த நிலம் வேறு பயன்பாட்டிற்கு ஏற்புடையது இல்லை என்றால் அவர்களுக்கே அதை வாடகைக்கு உரித்தாக்குவதற்கு அப்பொழுது கூட சொல்லுகிறேன், கவனமாக கேட்க வேண்டும், யாரும் உரிமை கொண்டாடுவதற்கல்ல, வாடகையாகத்தான் அதை நிர்மாணிக்க முடியும்.
அதனுடைய முழு பொறுப்பும் இந்து சமய அறநிலையத்துறையின் வசம்தான் இருக்கு. பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சருடன் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் பாலியல் தொல்லை தொடர்பாக சர்ச்சை எழுந்தபோது ஆன்லைன் வகுப்பிற்கென்று முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். இதற்காக பள்ளி கல்வித்துறை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவிலிருந்து ஆன்லைன் வகுப்புகள் அனைத்தும் ரெக்கார்ட் செய்யப்பட வேண்டும், ஆசிரியர்கள் எவ்வாறு உடை அணிய வேண்டும், ஆசிரியர்கள் பள்ளிக்கு சென்றுதான் வகுப்பெடுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவது குழுவில் யாரை இறுதி செய்யலாம் என்பது குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூலிப்பதால் அரசே அந்த மருத்துவமனைகளை கட்டுப்பாட்டில் எடுத்து சிகிச்சை வழங்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்த புகார்களை தெரிவிக்க வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த புகார்களை விசாரிக்க தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. மேலும் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொரோனா சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அரசு மருத்துவமனைகளிலேயே படுக்கைகள் காலியாக இருப்பதால் அங்கும் வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்வதற்கான வருமான உச்சவரம்பை இருமடங்காக உயர்த்த உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. தெற்கு பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் கோட்கி மாவட்டத்தில் சர் சையது விரைவு ரயிலும் மில்லத் விரைவு ரயிலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த சம்பவத்தில் 30 பேர் பலியானதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் கோட்கி மாவட்டத்தின் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தடம் புரண்டதற்கும் அடுத்தடுத்த மோதலுக்கும் என்ன காரணம் என்பது உடனடியாக தெரியவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு குழுவினர் மீட்பு நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் களனி, தெதரும், களு ஆகிய ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணைகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கம்பா, ரத்னபுரா, கொழும்பு, பட்டாளம், கலுட்ரா உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் பெரும் வெள்ள பாதிப்பை சந்தித்துள்ளது. இதன் காரணமாக இந்த மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. இதனால் 10 மாவட்டங்களில் உள்ள 60,000 மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 2.71 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 16,000 பேர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவம் மற்றும் கப்பல் படையினர் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு கனமழை பெய்யும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இங்கிலாந்து இளவரசர் ஹாரியும் முன்னாள் அமெரிக்க நடிகையுமான மேகனும் காதலித்து அரச குடும்பத்தின் ஒப்புதலோடு திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் கடந்த ஆண்டு அரச குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்ற பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்த இவர்கள் தற்போது கலிபோர்னியாவில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஏற்கனவே ஆண் குழந்தை உள்ள நிலையில் தற்போது 2வதாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஹாரி மேகன் தம்பதியர் தங்களுடைய 2வது குழந்தைக்கு லில்லி பெட் டயானா மவுண்ட் பேட்டன் பின்சர் என பெயரிட்டுள்ளனர். இந்தி தெலுங்கு படங்களை இயக்கியதன் மூலம் பிரபலமானவர் இயக்குனர் ராம் கோபால் வர்மா. இவர் சூர்யா நடித்த ரத்த சரித்திரம் தெலுங்கு படத்தை இயக்கியவர். இந்த படம் தமிழிலும் வந்தது. பின்னர் சந்தன கடத்தல் வீரப்பன் வாழ்க்கை கதையையும் இயக்கி வெளியிட்டார். தற்போது சர்ச்சைக்குரிய கதைகளை இயக்கி தனது ஓடிடி தளத்தில் வெளியிட்டு வரும் இவர் சமூக வலைதளத்தில் அடிக்கடி சர்ச்சை கருத்துக்களை வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் தற்போது நடிகை ஒருவரின் காலில் முத்தமிடும் புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அந்த நடிகையின் பெயர் சோனியா நரேஷ் என்றும் அந்த புகைப்படத்தை மற்றொரு நடிகையான நைனா கங்குலி எடுத்ததாகவும் ராம்கோபால் வர்மா குறிப்பிட்டுள்ளார். இந்த புகைப்படத்தை பார்த்து ஷாக்கான நெட்டிசன்கள் அவரை திட்டி கமெண்ட் செய்து வருகின்றனர். டாப் 10 நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.